உடம்பில் சிங்கள வீரர்கள் சிங்கள ராணுவம் இந்த கடலில் அடித்து காயப்படுத்தி தழும்புகளை உருவாக்கி இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அந்த 400 தழும்பில் 400க்கு மேற்பட்ட தழும்பில் இன்று வரை 1000க்கும் மேற்பட்ட அந்த தழும்பில் அடிபட்டு வந்தவருடைய ஒருவருடைய மனைவி அந்த தழும்பை பார்த்துதான் இன்று காளியம்மா நாம் தமிழர் கட்சியினுடைய களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அதே போன்று அந்த 1000க்கும் மேற்பட்ட அடிபட்ட தழும்புகளிலிருந்து வீரமிக்க பெண்மணிகளும் இளைஞர்களும் அந்த வலிமையான கூட்டம் விரைவில் வெளிவரும் என்பது இந்த நேரத்தில் சொல்றோம். நீங்கள் ஒருவரை அடித்தீர்கள், ஒருவர் உருவாகினார் என்று நினைத்தீர்கள். நீங்கள் ஒருவரை அடித்தால் நாங்கள் லட்சோப லட்சம் பேர் உருவாகிக்கொண்டே இருப்போம். நாங்களும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு 50 வருஷமா காத்திருக்கிறோம். எங்க வாழ்க்கை நிலை உயராதா என்று உயர் இருக்கிறது, அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உயர் இருக்கிறது, யாருக்கு உயர் இருக்கிறது என்றால் இதுவரை யாரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாவும் எம்எல்ஏவாவும் எந்த அதிமுகவும் திமுகவும் கட்சியில போய் உட்கார்ந்தாங்களோ அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் தான் மாறி இருக்கிறது. தவிர வாக்கு செலுத்திய எங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை ஒருத்தரோட தலையத்தை கூட மாத்த துப்பில்லாத நீங்கள் இனிமேல் வந்தால் நாங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று சொல்கிறார்கள். ஒரு தேர்தல் வரைவறிக்கையை தயார் செய்யறாங்க. நமக்கே கொஞ்சமாவது இங்கே வேணாமா? 25 வருஷத்துக்கு முன்னால இருந்து கச்சத்தை அமைப்போம், கச்சத்தை அமைப்போம், கச்சத்தை அமைப்போம். இப்பயும் அதே பேப்பர் ஜெராக்ஸ் அடிச்சு உங்களுக்கு வரப்போகுது. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கச்சை தீவை நாங்கள் மீட்போம் என்று கொடுத்தது யார் அறிவிச்சார் அந்த பெருமக்களே? அதை கொடுத்தது யார்? சரி, கொடுத்துட்டீங்க, கொடுத்ததை வாங்கவே துப்பற்ற இந்த ஆட்சியாளர்கள் தான் மீண்டும் நாங்கள் கச்சை தீவை மீட்போம் என்று உங்கள் முன்னால் வருவார்கள். நாம் பண்ணிய தவறு என்ன? வாக்குக்கு 1000 ரூபாய் காசு. சிரிக்க சிரிக்க பேசுது அந்த தம்பி. இந்த வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தம்பி எங்க கஷ்டத்தான் சொல்லுது, எங்க கூட வந்து தெருவ கூட்டுது, எங்க கூட வந்து தண்ணி தூக்குது, எங்க வீட்டுல வந்து பழையது சாப்பிட்டுச்சு, எங்க கூட வந்து பயணிச்சுது, எங்க கூட படகுல வந்துச்சு, போட்ல வந்துச்சு, மீன் பிடிக்க வந்துச்சு. வரும், எப்ப வரும்? இந்த வடிவேலு வசனத்துல சொல்லுவாங்க தெரியுமா, வரும், தேர்தலுக்கு மட்டும் வரும், அப்புறமா மக்களை பார்க்க ஒரு வாரம் வரவே வராது. தான் நிலைமை. எங்க அண்ணன் பேசும்போது சொன்னார், உண்மையிலேயே ஆண்மையுள்ள அரசியலை, நியாயமான நேர்மையான அரசியலை செய்ய இந்த இருவரும் கட்சிகள் தயாராக இருந்தால் வாக்குக்கு காசு கொடுக்காம இந்த களத்துல நிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சவால். நீங்க வாக்கு கூட காசு கொடுத்துக்கோங்க, கொடுக்காம போங்க. ஒரே ஒரு அரை மணி நேரம் நாங்கள் நிறுத்துகின்ற வெற்றி வேட்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழ் அருவி திலீபன் அண்ணாவுடன் அரை மணி நேரம் வாக்குவாதத்தில் உங்களால் ஈடுபட்டு விட முடியுமா? அருமை பெரியவர்கள் சொல்லிவிட முடியுமா? பேசிவிட முடியுமா? அரசியல் ஆளுநரை கொட்டிவிட முடியுமா? இன்றைய பிரச்சனைகளை அடுக்கி விட முடியுமா? உங்கள் கஷ்டத்தை அவர்கள் எளிமையாக மக்களை அரசாங்கத்திலும் கொண்டு போய் அதற்கான திட்டங்களை மக்கள் சார்ந்து வாங்கிவிட முடியுமா? ஒண்ணுமே இல்ல. முகநூல்ல போன வாரம் ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு குடிநீர் தொட்டி கட்டி இருக்கிறாரு 19 லட்சம் ரூபாயா, ஒரு தூண் 1.5 லட்சம் ரூபாங்க, ஒரு தூண். உண்மையிலேயே அந்த பொறியாளரையும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்த ஒப்பந்ததாரரையும் அதுக்கு ஒப்பந்தம் கொடுத்த அதிகாரியையும் அந்த திட்டத்துக்கு பணம் கொடுத்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரையும் பல போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு தூண் 1.5 லட்சம் ரூபா, அது பரவாயில்ல இருந்து போட்டு. அந்த தண்ணீர் தொட்டிக்கான டேங்க் இருக்கு பாருங்க, அந்த டேங்க் 4 லட்சம் ரூபாங்க, பிளாஸ்டிக் டேங்க் 4 லட்சம் ரூபா. அப்படி ஒரு டேங்க் நாங்க இதுவரை செய்யவே இல்லைன்னு எல்லா பிளாஸ்டிக் கம்பெனிக்காரங்களையும் சொல்லிட்டாங்க. சிரிக்காதீங்க, தயவு செய்து வயிறு எரியுது எங்களுக்கு. உங்களோட சேர்ந்து நாங்களும் அதை அனுபவிச்சுட்டுக்கிறோம். யாருடைய வரிப்பா அந்த 19 லட்சம் ரூபாயும்? நம்மளுடைய காசு.
வெள்ளக்காரனுக்கு வரிகொடா இயக்கம்னு நடத்துமா? வரி கொடுக்க முடியாது, நாங்கள் உற்பத்தி செய்யற பொருளுக்கு நாங்கள் ஏன் வரி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசுறோம். இன்னைக்கு எதற்கெல்லாம் வரி கேட்டோம் தெரியுங்களா? நீங்க திங்கிற இட்லிக்கு வரி உண்டு, கடலை முட்டாய்க்கு வரி உண்டு, பயன்படுத்துகிற சோப்புக்கு வரி உண்டு, சீப்புக்கு வரி உண்டு, நடந்து போற பாதைக்கு வரி உண்டு, நிக்கிற இடத்துக்கு வரி உண்டு, தண்ணிக்கு வரி உண்டு, வீட்டுக்கு வரி உண்டு. ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, நான் சொல்ல விரும்பல, என்ன கேட்காதீங்க, நீங்களே போய் பார்க்கலாம், உட்காந்து யோசிங்க. எவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்வு, எவ்வளவு கொடூரம். குடிக்க தண்ணி கிடையாது, இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க குடிக்க தண்ணி இல்ல. எங்க திரும்பினாலும் இரா தொழிற்சாலைகள். எனக்கு தெரிந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதியில இரா தொழிற்சாலைகளை அனுமதிக்காதீங்க, நிலத்தடி நீரை மிக கொடிய அளவில் கொள்ளையடிக்கப்பட்டுரும், நிலத்தடி நீர் பாதிப்படைஞ்சிடும், விவசாயம் முற்றுமுழுவதுமாக அழிக்கப்பட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரு தெருவா வீதி எங்கும் வீதி நாடகம் நடத்தணும், கத்தணும், கதறணும். கேட்கல, இரா தொழிற்சாலை வந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாத்திரம் கழுவுறதுல குளிக்கிறது வரைக்கும் தண்ணியை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கியது யார்? 50 வருஷமா நீங்க ஓட்டு போடுறீங்களா? என் சாதிக்காரர், என் மதத்துக்காரர், எனக்கு தெரிந்தவர், எனக்கு கட்சிக்காரர், அவர் உங்களை நினைக்கவே இல்லை. அப்படி எங்க அண்ணன் சொன்னது போன்று கருணாநிதி என்று பெயரிட்டார்கள், ஸ்டாலின் என்று பெயரிட்டார்கள், ஆனால் எந்த குப்பன் சுப்பனுடைய பெயரையும் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் நினைவில்லை. நம்மளுடைய காசுல தான் அவங்க குடும்பம் நடக்குது, நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் அவர்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒண்ணும் வேணாம், நீங்க நடுநிலையே யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த கட்சிக்கும் நீங்க யோசிக்க வேண்டாம். 50 வருட காலமாக அதிமுக திமுக இந்த 2 கட்சிக்கு கீழே வாழ்ந்துருக்கோம். உங்க பிள்ளைங்க நல்ல தரமான இலவசமான சமமான சரியான கல்வி இந்த சமூகத்துல நடக்குதா? திண்டுக்கல்ல வீட்டில் படுத்திருந்த பெண் குழந்தை, வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கா, அவளுக்கு பாதுகாப்பு உண்டா? இவர்கள் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், இவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று இத்தனை சட்டங்கள் இருந்தும் அவர்களுக்கு ஏன் சரியான தண்டனை கிடைக்கப்படல? சுதந்திரமா வெளில சுத்திட்டு இருக்காங்க, சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் போராட வேண்டியிருக்கு. சாலை கேட்டு போராட்டம், குடிநீர் கேட்டு போராட்டம், கல்வி கேட்டு போராட்டம், கல்வியில பலவகையான போராட்டம், மருத்துவத்துக்கு போராட்டம், மீன் பிடிக்க போராட்டம், விவசாயத்துக்கு போராட்டம், பெண்கள் நலன் காட்ட போராட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்களேன்னு போராட்டம். இதெல்லாம் கேவலம் ஏதாவது உண்டா அந்த நாட்டுல? என்ன இருக்கு? 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு 50 வருஷம் காத்திருந்திருக்கோம், அதுக்கே இன்னும் தள்ளாடி நிக்குது. ஏதோ ஊராட்சியில உள்ளாட்சி தேர்தல் 50%. ஆனா எல்லாத்துக்கும் நாங்க பெண்களுக்கு சம உரிமை. பெண் ஏன் பேசுறாங்க? நிறைய பேர் சம உரிமை கொடுக்கிறோம், பெண்கள் தான் இன்னைக்கு ஆளுமை சக்தியாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க கிராமத்துல? அந்தம்மா குப்பம்மா சுப்பம்மா எல்லாம் ஆளுமை தரப்போறதா இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? தெருவுக்கு தெரு 4 பேர், காலையில ஆனா 2 பேர், சாயந்தரம் 2 பேர், ஒரு பேக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 வீலர் இருந்தா போதும், வந்து உட்காந்துக்கிறாங்க, அப்படி வட்டமா பெண்களை உட்கார வச்சுக்கிறது, இவர் ஒரு சேரை போட்டு மறுநாடு உட்காந்துக்கிறது. அத்தனை பைனான்ஸ் கம்பெனி, மைக்ரோ பைனான்ஸ் செய்ய கிப்டாஸ் கிராம வீடியோ என்னென்ன பேரெல்லாம் எல்லாம் சொல்றாங்க, எல்என்டி கில்என்டி சுத்தி வந்து உட்காந்துட்டு அரசால் வழங்கப்படாத கடனை ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்து அதை மாதம் மாதம் சரியாக வட்டியோடு வசூலித்து நீ செத்து கிடந்தா பரவாயில்ல எனக்கு பணத்தை கொடு என்று கடைக்காரர்களை கையை கட்டி நிக்க வைத்து எங்களுடைய பெண்மையையும் எங்களுடைய திறமையையும் எங்களுடைய வலிமையையும் கேள்விக்குறியாக்கி நிக்க வைத்ததுதான் இந்த அரசு. இன்னும் சொல்லுங்க, யார் வீட்டு அம்மாவோ அந்த மாதிரி போய் உட்காரலன்னு. நான் ஒரு கூட்டத்தை கடந்து போறேன், அப்படி வட்டமா அவங்க பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சார் உட்கார்ந்துருக்காரு, இந்த அம்மா கொடுக்குற வட்டியில தான் அவருக்கு சம்பளமே, அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் சேர்ல உட்காந்துருக்காரு, இந்த அம்மா தான் கீழே உட்காந்துருக்கு. அந்த அம்மா வந்து இப்ப அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு வருகை பதிவை அந்த கம்பெனி பேரை சொல்லணும். எப்படி பரப்பலாம் பாருங்க, அந்த கம்பெனி பேரை சொன்னாதான், சொல்லி வணக்கம்னு சொன்னாதான் அந்த அம்மாவோட வருகை பதிவு குதிக்கப்படும், குறிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கடன் வழங்கப்படும். நீங்க கடன் கொடுத்து வட்டி வாங்குற கம்பெனி, அந்த அம்மாவுக்கு அந்த நிறுவனத்தினுடைய பேர் வரல, வடநாட்டு கம்பெனி,
அந்த நிறுவனத்துடைய பேர் வரல. உடனே மத்தவங்க சிரிச்சிட்டாங்க, நான் அதை கடந்து போறேன். சிரிச்ச உடனே அந்த அம்மா எழுந்து நிக்க வச்சுட்டார். நிக்க வச்சுட்டு இந்த கூட்டம் முடிய வரைக்கும் நீ இல்லமா, அப்பதான் உனக்கு லோன், இல்லைன்னா உனக்கு லோன் கிடையாது. ஆபீஸ் வா, மேனேஜரை பாரு. எப்படி தன் கணவரை தவறாக சரியாக விசாரிக்காமல் தவறான தண்டனை வழங்கப்பட்டதற்கு பாண்டிய மன்னனின் செங்கோலை சாத்தல் பாரு. அந்த கண்ணையினுடைய பிள்ளைகள்தான் அவன் கம்பெனி பெற சொல்லனே ஒரு மணி நேரம் நிக்க வைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம தான் இந்த 1000-2000 ஆசைப்பட்டு, இல்ல என்னோட கட்சி, நான் தூக்கி பிடிச்ச கட்சி, அவர் இருந்த கட்சி, இவர் இருந்த கட்சி சொல்லிட்டு கரவேட்டிய கட்டிக்கிட்டு வாக்கு செலுத்தும் மாதிரி. அதான் 100 நாள் வேலை திட்டம் சரியாக நடைபெற்றிருந்தால் 3 போகமும் தமிழ்நாட்டில் விளைச்சல் இருந்திருக்க வேண்டும். பள்ளிக்கூடம் எல்கேஜி, அதாவது 1ஆம் வகுப்பே போகாது முன்னாடி 1.5 லட்சம். 50 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. மனிதனுடைய அடிப்படை தேவை கல்வி கொடுக்க முடியல. நம் நம்மோடு பிறந்து நம்மோடு வளர்ந்து நம் வாழ்க்கையில அத்தனை இடத்திலும் இடம்பெறுகிறவள் பெண், பேராற்றல் மிக்கிற பெண், அவளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல. அவளுக்கு அரசியல் பங்கேற்பு கிடையாது. சரியான சமமான கல்வியோ நடத்தையோ அணுகுமுறையோ செயல்பாடோ சம்பளமோ கிடையாது. பாதுகாப்பு சுத்தமா கிடையாது. தொழிலுக்கு வருவோம். விவசாய தொழில் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பான ஒரு தொழில். அதுக்கும் குத்திட்டாங்க வேளாண் மசோதா 2020. அது என்னமோ தெரியல. முன்னாடி ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க 2020 உரம் அழிஞ்சிடணும். உரம் அழிஞ்சா இல்லையா, இந்தியாவோட அனைத்து பொருளாதாரத்தையும் அழிச்சு விட்டு போயிருவாங்க போல. வேளாண் மசோதா 3 சட்டங்களை கொண்டு வரது. விதைக்கும் போது ஒரு சட்டம், யார கேட்டு விதைக்கணும், எந்த கம்பெனி எடுத்து விதைக்கணும், அது வளரும் போது ஒண்ணு, அது அறுவடை செய்யும் போது ஒண்ணு, 3 வகையா பிரிச்சு வேளாண் இன்மை இருக்காது. அடுத்தது மீன்வள மசோதா, யாருக்குமே தெரியாது. கடல்ல நீ இவ்வளவு 12 நாட்டிகள் மயில் வரைக்கும் நாளைக்கு போகணும். 12 நாட்டிகள் அந்தாண்ட போனீங்க அப்படின்னா மத்திய அரசு அனுமதி வேணும். போராடினா சுடுறாங்க, கேள்வி கேட்க முடியாது. இஏஏஓ சட்டம் வந்தது, தெளிவா சொல்லிட்டான், போராடவே முடியாதுன்னு. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை, எனக்கான தேவையை நம் பேர் கேட்டு பெறுவது அல்லது போராடி பெறுவது. இந்த இஏஏ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை சட்டம் 2020 நீ போராடவே கூடாது. எப்படிப்பட்ட மண்ணில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. எப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நாம் வாக்கு செலுத்தி விட்டு நாம் உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சி அமர்ந்திருக்க கட்சியிலும் மிகப்பெரிய சண்டை. எதுக்காக? ஒருத்தர் சொல்றார் நான் வேளாண் மசோதாவை நிப்பாட்டி ஆவேன்னு. ஒரு குரூப் சண்டை போடுது, ஒரு குரூப் சொல்லுது நான் விவசாயத்தை பாதுகாத்தே ஆவேன்னு சண்டை போடுதா? யாரு முதலமைச்சர் கேண்டிடேட்னு 2 வாரமா சண்டை. முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி கட்டி வச்சு நிக்கிறாங்க. இது வரைக்கும் முடியாம இருந்து ஏதோ ஒரு வகையில கட்சி வர காசை நீ எடுத்துக்க, தேர்தல் மூலமா அரசு மூலமா வர காசை நான் எடுத்துக்கிறேன்னு ஒரே பங்கு பிரிச்சாச்சு. இன்னொருத்தர் இப்பதான் வயல்வெளி ஓடி கம்பெனி இருக்கிறாரு. எதுக்கு வேளாண் மசோதா நிப்பாட்டலாம்? 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க எல்லாம் அங்க பன்னீர்செல்வத்து வேலையை பாவம் பார்த்துட்டு இருக்காங்க, மிச்சம் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க? நீங்கள் ஒருவரை நான் தமிழர் கட்சி மூலமா நீங்க பாராளுமன்றத்தில் அனுப்பியிருந்தால் கூட இந்த விவசாய மசோதாவை நாங்கள் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நீ நானே சந்திச்சு போறதுக்கான விஷயத்தை அந்த பாராளுமன்றத்தில் செஞ்சிருப்போம். 40 பேர் போய் அங்க மிச்சத்தின் பசாமல் எதுக்கு குரல் கொடுக்கணும், எதுக்கு குரல் கொடுக்கணும்னே தெரியல. ஒரு கட்சியில மாநிலங்களவையில ஒரு ஒரே கட்சியில உள்ள மாநிலங்களவையில ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாரு, அதுக்கு நேரடியாக மக்களவையில் உள்ளவர் ஒருத்தர் பேசுறாரு. வேளாண் மசோதாவா நாங்கள் எதிர்க்கிறோம்,
ஆனா வேகமா அப்புறமா இருப்போம் திமுக மீன்வர கொள்கை அது வந்து நீ பாப்பங்க அது நான் இன்னும் முழுசா படிக்கல எப்படி இந்த கையெழுத்து போட்டோம் பாருங்க பஞ்சபகம் கையெழுத்து போட்டோம்னு சொன்னார் பாருங்க அந்த மாதிரி தான் மிக மோசமான இந்த மண்ணில வாழவே முடியாத ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க எதுக்காக வந்து நேத்துக்கு அப்புறம் தெரியலாம் தெரு தெருவா வந்து வீதியில ஏமாற்றம் நாங்களும் இதே இதுல உலர விரும்பல என் அடுத்த தலைமுறையாவது நான் பெரிய மாட மாளிகையோ திமுக அதிமுக மாதிரி கூட கோபுரங்களோ இல்ல எங்கேயாவது எஸ்டேட்டை வாங்கி போறதோ அந்த மாதிரியான சொத்துக்களை என் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல விரும்பல இந்த மண்ணை இந்த மண்ணினுடைய நிலத்தை இயற்கை வளத்தை அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போகணும் விரும்புறோம் அதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியில நிக்கிறோம் நீங்க சொல்லுங்க ஒரு கட்சி சொல்லுங்க இயற்கை வளத்தை பாதுகாப்பது குறித்து இயற்கை வளத்தை அடுத்த தலைமுறைக்கு தடுப்பது குறித்து கொரோனா ஊரடங்கு ஊரடங்குன்னு சொல்லிட்டு எல்லா சட்டத்திட்டங்களும் மக்களுக்கு எதிரானதை நீங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட அடுத்த தலைமுறைக்கான குடிநீரை பாதுகாப்பதற்காக பல நிலைகளை எடுத்துக் கொண்டிருந்தது நாம் தமிழர் கட்சி வெளியில வர பயந்தீங்க வெளியில வந்தா கொரோனா வந்துருமா வெளியில வர நீங்கள் பயந்தீங்க ஆனா சட்டத்தை நீட்டுவதற்கோ திட்டத்தை உருவாக்குவதற்கோ ஆளுநரை ரகசியமாக இரவோடு இரவாக கையெழுத்து வாங்கி தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கோ உங்களுக்கு கொரோனா இல்ல எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஈ கடையில ஒருத்தர் தேநீர் அறிஞர் நின்று இருக்காரு நான் பண்ணதுல அந்த நேரம் ஒரு வாகனம் வேகமா புகை கட்டிட்டு போயிடுச்சு அந்த புகையில அவர் இருமிட்டார் அவ்வளவுதான் நடந்தது நானும் எதிரப்பலதான் நின்றுட்டு ஒரு கேனையை குடிச்சிட்டு இருந்தேன் பட்டுன்னு ஒரு நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு வன்சிட்டுக்கு உள்ள போட்டாங்க போட்டாங்க அவர் உறவினத்தை கூட சொல்லப்படாது என்னன்னு கேட்டா அவர் இருமிட்டார் கொரோனாட்டாங்க நான் சொன்னேன் அந்த வண்டி டிரைவர் ஒரு வாட்டி இருமினாரு கன்ஃபார்மா ஒரு கொரோனா தான் இவரே அள்ளி எப்படி உள்ள போட்டிருக்காங்க இன்னைக்கு அப்படிதான் இந்த கொரோனா உண்மையிலேயே இந்தியாவில் நான் வெளிநாட்டுல சொல்லல ஏன்னா வெளிநாட்டில் கொரோனா வந்தவங்களுக்குலாம் அரசு நிதி கொடுக்குது நீங்கள் உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துக்கோங்க உடல்நிலையை கவனிச்சுக்கோங்க சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இயற்கை வைத்தியங்களை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட சித்த வைத்திய முறைகளை நீங்கள் தொடருங்கள் என்று மற்ற நாடுகள்லாம் வரையறுக்குது ஆனால் இங்கே அப்படி கிடையாது எதுக்கு தேன் தூக்கிட்டு போறாங்க என்ன கணக்கு காட்டுறாங்க இதனால அவங்களுக்கு காசு ஏதாவது வருதா ஏதாவது காப்பீடு அவங்க ஏதாவது பண்றாங்களா ஒன்றும் தெரியறது இல்லை எல்லாமே அப்படியே மயான பூமி மாதிரி தான் எனக்கு எங்கே பார்த்தாலும் தெரியுது உங்களெல்லாம் பார்த்தா மண்டவோடு உள்ள எண்ம கூடாதான் தெரியுது என்னையும் உட்பட நான் பார்க்கவும் அப்படி தான் இருக்க அதை விட்டுருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வாழ போகிறோமா இல்லை இந்த ஒரு முறையாவது நாங்கள் எல்லாம் விழித்து கொண்டு தமிழன் எப்போதும் தலைகுழந்தே இருக்க மாட்டான் ஒரு நாள் தலை விடுவான் என்பதை உணர்ந்து இரண்டு கரும்பு கொண்ட விவசாய தினத்தில் அது இந்த பேராவுண்ட சட்டமன்ற தொகுதியில் எங்கள் அண்ணன் திலீபன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஒரு புலியை கர்ச்சிக்க வைக்க போகிறீர்களா என்பதை நீங்க முடிவு செய்ய நமக்கான ஆற்றல் நமக்கான வழி நமக்கான உரிமையை யார் பேசுவார்கள் நீங்க புரிந்து கொள்ளணும் யார் பேசுவாங்க எனக்கு பசிக்குதுன்னு நான் சொன்னா தெரியும் இல்லை எனக்கு தாயார் உணர்வார் ஏன்னா என் கூடவே இருக்கிறாங்க என்னை வளர்த்தாங்க எனக்கு எப்போது பசிக்கு நான் எதை ஏற்பேன் எதை மறப்பேன் என்பது என் தாயாருக்கு தெரியும் அதே பக்கத்து வீட்டு அம்மா என்னை பக்கத்து வீட்டு நபரா தான் பார்ப்பாங்க என் பசி என்ன என் வலி என்ன என் வேலை என்னன்னு தெரியாது நாங்கள் மாட மாளிகையிலும் கூட கோபுரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஏழை மக்களுடைய வழியை நாங்கள் இப்போது சொல்ல போகிறோம் அவர்களுக்காக நாங்கள் வாழ போகிறோம் என்று வாழல நீங்க நடக்கிற அதே வழியாத்தான் நானும் நடக்கிறேன்
நீங்க தள்ளி பிடிக்கிற அதே பொதுக்குழாயில தான் நாங்களும் தள்ளி பிடிக்கிறோம். நீங்கள் படிக்க வைத்திருக்க அதே பள்ளியில தான் என் பிள்ளை படிக்குது. நீங்கள் போய் மருத்துவம் பார்க்கும் அதே மருத்துவமனையில தான் நானும் போய் மருத்துவம் பாக்குறேன். எனக்கு தெரியும் அங்க என்ன குறை இருக்கு, அங்க என்ன வலி இருக்குன்னு. அப்படி குறை தெரிந்த வலி தெரிந்த உங்கள் வீட்டு பிள்ளைகள் நிஜமாவே உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஓடி வாங்கி போயிட்டாங்க. சத்தியமான உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் தான். எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து வழிபட்டு வேதனைப்பட்டு அடங்கி கிடக்காமல் ஒரே ஒரு முறையாவது நம் கிளத்திலிருந்து வருவோம். நாங்கள் கிளத்திலிருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, பலம் சேருங்க, அது உங்களோட கடமை. உங்க பிள்ளைகளை நீங்க தூக்கி விடணும்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஒண்ணு தூக்கி விடுவாங்க. நீங்க தூக்கி விடுங்க. உங்களுக்கான உரிமையை பெற்று தர வேண்டிய எங்களுடைய தலையாய கடமை. அது எங்க தலைய போராட நாங்க செய்வோம். ஒருபோதும் மற்ற கட்சிக்காரங்க உறுதியளிக்க மாட்டாங்க. மனசுல இருந்து பேசுவாங்க, வழியில இருந்து பேசுறோம். வாக்குக்காக நாங்க பேசவே இல்லை. எங்க அண்ணன் முன்னாடி சொன்னது போல வெல்வோம் தோற்போம் வேறு. ஒருபோதும் உங்களை விட்டுட்டு நாங்க போகவே மாட்டோம். கட்டசி வரைக்கும் காலம் போற உங்களுக்காக காலத்துல நிற்போம். இது வரைக்கும் நீங்க எண்ணி பாருங்க, இந்த நாட்டில வந்திருக்கக்கூடிய அநீதியான திட்டங்களையும் சட்டங்களையும் எடுத்து ஒரு கட்சி பத்து ஆண்டுகளாக களத்துல எந்த சாரசமும் இல்லாம யாரு கூட ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போய் நிக்காம தனிச்சியை வரைக்கும் கலந்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க எப்படி கொடுப்பீங்க, பெண் குழந்தை எப்படி பாதுகாப்பீங்க, பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கணும் எப்படி நீங்க சந்திப்பீங்க. இது வரைக்கும் இந்தியாவில உலக அளவிலேயே எந்த அரசியல் கட்சியும் செய்யாது. 50% இடஒதுக்கீடு பெண்கள் கொடுத்து வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 இடத்துல 117 இடங்களை பெண்களுக்கு கொடுத்து அரசியல் ஆளுமை பெற செய்து நாம் தமிழர் கட்சி. பெண்களுக்கான உரிமை என்ன, பெண்களுக்கான தேவை என்னன்னு அனைத்து பெண் வேட்பாளர்களையும் உட்கார வைத்து கிராமம் சார்ந்து, நகரம் சார்ந்து, குக்கிராமங்கள் சார்ந்து, அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடத்தில் கூட வேட்பாளர்களை கொண்டு வந்து களத்தில் நிறுத்தி அவர்கள் பிரச்சனையை வரையறுத்து தேர்தல் நடவடிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம். அதைத்தான் செய்ய போகிறோம் என்று சும்மா மேல உட்கார்ந்துட்டு பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஆளை போட்டுட்டு 400 கோடி ரூபாய் அவருக்கு கொடுத்து அவர் மூலையை கடன் வாங்கி அதை செய்யல. நாங்க நேரடியா வீதி வீதியா போறோம். ஊராட்சி அளவில் போய் பிரச்சனைகளை அலசுறோம். அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய முடிஞ்சு உங்களுடனே உட்கார்ந்து திட்டம் போடுறோம். வருகின்ற நிதி அத்தனையும் மக்கள் முன்னிலையில கொண்டு வந்து வைக்கிறோம். நீங்க சொல்லுங்க அதை எப்படி நாம் செலவிட வேண்டும் என்று. ஒப்பந்ததாரரை மக்கள் முன்னாடியே நான் முடிவு செய்யறோம். அவங்க தான் அந்த வேலை செய்யணும். யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் கேள்வி கேட்கலாம். நீங்க சினிமா படம் என்று இதை நேர்த்த வேண்டும். ஒரு நாள் நிச்சயமாக நாம் தமிழர் ஆட்சி இது நடக்கும். எழுதியோம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்க உங்களை தேடி வர்றோம், உங்களுடனே இருக்க வர்றோம். எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் புதைத்திருக்கிறோம். எங்கள் அடுத்த தலைமுறை வாழ்க்கை உங்கள் நம்மளுடைய எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. இனிமேலாவது இந்த கட்சிகளுக்கு அடிமையா இருப்பது, இந்த சாதி மோகத்துக்கு அடிமையா இருப்பது, இந்த மத மோகத்துக்கு அடிமையா இருப்பது, எப்ப வேணாலும் கூட்டணி மாறலாம்னு நம்பிட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியாம இருக்கக்கூடிய கட்சிகளின் பின்னால் செல்வது, இதையெல்லாம் விடுத்து விட்டு விட்டுவிட்டு இந்த தமிழர் அரசியல் தமிழருக்கான ஒரு நிலம், தமிழருடைய வளம், இது என்னுடைய வீடு, அதை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் முன்னால் எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு சுவரொட்டி அறிக்கை காசு கிடையாது, துண்டறிக்கை அறிக்கை காசு கிடையாது. யாராவது ஒரு பெரியவர் இருந்தாங்க ஒரு துண்டறிக்கை அடிச்சு உங்களுக்கு கொடுத்தா அதில் அடிச்சு கொடுத்துவோம். பல இடங்களுக்கு போகிறது கூட வாகன வசதி கிடையாது. ஒரு பெரிய ஒலிபெருக்கி ஒலி வாங்கியெல்லாம் வச்சு பெருமளவில் மேலே இடையெல்லாம் அமைச்சு பெரிய பெரிய பேச்சாளர்களை திரைப்பட கலைஞர்களை கூட்டு வந்து நடத்துறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற வலு தமிழர்கள் இந்த ஒற்றை நம்பிக்கை, அந்த நெஞ்சுரம், அந்த வீரம், அந்த விவேகம், அந்த உணர்வு, அந்த உரிமைதான். உங்க முன்னாடி நிக்கிறோம். எல்லாரும் என்னென்ன கேட்டாங்க, சுந்தரமலன் சீமான நீங்க யாரோட கூட்டணி வைக்க போகிறீர்கள், ஒரே கேள்வி, யார் நல்லவன்னு சொல்லுங்க, நாங்க அவங்களோட வைக்கிறோம். யார் 50 வருஷமா கொள்ளடிக்காம இருக்காங்கன்னு சொல்லுங்க. யார் மக்களுக்கு கோபம் பண்ணாதவங்க சொல்லுங்க, யாரும் இல்ல. அப்ப நாங்கள் தான் நிக்கிறோம். எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, அது 12 கோடி தமிழர்களுடைய கூட்டணி என்று நாங்கள் உங்களை நம்பி வந்து நிற்கிறோம். இந்த ஒரு முறை இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆளணும், என் வீட்டை நான் தான் வாழணும் என்று உணர்ந்து வாக்கு செலுத்துங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் பறக்க விட்ட புலிக்கொடியை எங்கள் தலைவன்
மாவீரன் மேற்படுவே பிரபாகரன் அவர்கள் ஈழமண்ணில் தாயகத்தில் பறக்கவிட்டார். தமிழன் செத்துவிட்டான், தமிழன் இனிமே மீண்டவே மாட்டான் என்று நம் எதிரி எல்லாம் எக்காரமிட்டும் கொட்டாரமிட்டும் இருந்தார்கள். ஆனால் தமிழன் ஒருபோதும் சாக மாட்டான் என்பதை உணர்த்துவதற்காக ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இதே சோழனுடைய புலிக்கொடியை இந்த மண்ணில் நாங்கள் பறக்க விட்டிருக்கிறோம். இப்போது மட்டுமல்ல, எப்பொழுதும் இக்கொடி பறக்கும் என்பதை இந்த நாட்டில் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம்.